மிகவும் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயே நம்ம அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரம் நம்ம ஐயாவை பார்க்க அன்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அன்பர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க, வாங்க அவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா, உங்கள் பேருங்கய்யா? சந்திரகுமார். எந்த ஊர்லேருந்து வரீங்கய்யா? சென்னை. கோயில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 12 வருஷமாக கோயில் ஒர்க் பண்ணுறேன். சரிங்கய்யா. சென்னையில் வீடு இருக்குது. சென்னையில். சரிங்க. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? யார் மூலியமா ஐயா உங்களுக்கு அறிமுகமானாங்க? 2010 வந்தோம். சரிங்க. ராமமூர்த்தி சென்னை திருவிட்டூர் போஸ்ட் மாஸ்டர், அவர் தான் எங்களை கூட்டு வந்தாரு. சரிங்கய்யா. அப்போ நாங்க 2010 இங்க வந்து ஐயா வந்து பார்த்தோம். நானு அப்பா அண்ணெல்லாம் வந்து பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் படிப்படியா அப்படியே சன்மார்க்கத்துக்கு மாறினோம். சரிங்கய்யா. ஆரம்பத்துல எங்க வீட்டுல வந்து இன்னொரு அண்ணன் இருக்கு, மொத்தம் அண்ணன் தம்பி 3 பேர் நாங்க. சரிங்க. அப்போ 2வது அண்ணன் மாறிட்டாரு, கண்ணன் சொல்லி. அவர் வந்து சைவத்துக்கு மாறினாரு. அப்புறம் வந்து பெரிய அண்ணன் மாறினாங்க, அக்கா அம்மா அப்பா மாறினாங்க, அப்படி படிப்படியா அம்மா மாறினாங்க, அப்படி எல்லாமே படிப்படியா மாறி. நான் இப்போ 2014 எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஐயா உணர்ந்து இப்போ நம்ம கோயத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே வந்து மாமிசந்தான் சைவத்துக்கு இன்னும் இது இல்லை. 2010 கொஞ்சம் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2014 அப்புறம் ஐயா உணர்ந்து அந்த பூஜை பண்ணோம். அப்போதான் என்ன பூஜைங்க? மானசீக பூஜை. அப்போதான் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பெரிய அண்ணன் இருக்காரு ஆனந்த் சொல்லி, அவர் அப்புறம் அண்ணன் ரெண்டு பேரும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. இப்படிதான் பூஜை பண்ணணும், இந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும். அப்புறம் இங்கே ரவி இருக்காங்க, அவங்கள பழக்கம். இப்போ அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் போது வந்து பூஜை பண்ணோம். அப்புறம் நான் அடிபட்டும் போது வந்து ஐயா வந்து பார்த்தோம். பார்த்து ஆசீர்வாதம் கேட்கும் போது, நீ இதுக்கு முன்னாடி புலால் சாப்பிட்ருக்கப்பா, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே படிப்படியாக வந்து அப்படி குணமாயிச்சு. நானும் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வேற கோயிலுக்கு போகிறதில்ல. இங்கே உணர்ந்து ஐயா கிட்ட உணர்ந்து வந்ததுனால பூஜையில் நான் கேட்டு கேட்டு மானசீகத்தில் பூஜையில் கேட்டு கேட்டு ஒன்று ஒன்று எல்லா பழக்க வழக்கத்தையும் விட்டு மாமசை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2015 திருப்பி வேலை வாய்ப்பு கேட்டோம். ஐயா வேலை வாய்ப்பு கொடுங்க ஐயான்னு, தமிழகத்தில் கொடுங்க ஐயான்னு கேட்டோம். இல்லைப்பா நீ திருப்பி கோயத்துக்கே போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கோயத்தில் போயிட்டு 6 மாதம் இருந்துட்டு வப்பேன்னாங்க. சரி நான் 6 மாதம் இருந்துட்டு திருப்பி ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டு இது மாதிரி ஐயா அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நீ அப்போ கல்யாணம் பண்ணோம் ஐயா அப்படின்னு சொன்னோம். சரிங்க பண்ணிக்கலாம்ப்பா, நீ திருப்பி ஊருக்கு போயிட்டுப்பா அப்படின்ட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வந்து சன்மார்க்க முடிவு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இப்போ எங்கள் அண்ணனுக்கும் சென்னையில் வந்து திரு கைலாசம் ஐயா வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஐயா ஆசையில் வெள்ள நண்பர்கள்லாம் வந்தாங்க. வந்து அங்கே வந்து சன்மார்க்க முறப்படி முறை முத முத பண்ணோம். அப்போ அங்கே 2013 ஆச்சு, மணலியில் திருமணம் நடக்கும். இப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் திருமணம் நடக்கணும், சைவ பொண்ணை தான் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சோம். சைவ பொண்ணு கிடைக்கல. அதுக்கப்புறம் வேண்டுகோள் வைக்க 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 அதுக்கப்புறம் சொந்த மாமா பொண்ணே வந்து பாண்டியன்னு சொல்லி திருச்சியில் இருக்காரு, அவங்க பொண்ணையும் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் ஐயா தலைமையிலேயே ஓங்காரக்குடியிலேயே 2017 திருமணம் ஆச்சு. சரிங்க. 2017 ஜூன் மாதம் ஐயாவோட ஆசையில் ஐயா கிட்ட கேட்டு ஐயா வந்து சொன்னாங்க, ஒரே ஒருத்தர் நீ கேட்ட நான் எதுவும் இல்லைன்னு சொல்லப்பா பண்ணிக்கலாம்ப்பான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. திருமணம் பண்ணோம். அப்புறம் புத்திரி பாகம் கொடுத்தாங்க, ஒரு பையன் கொடுத்தாங்க. பையனுக்கும் ஐயா தான் பேர் வச்சாங்க, சண்முகநாதன் சொல்லி ஐயா தான் பேர் வச்சாங்க. இப்போ கூட்டு வந்துருக்கோம், ஐயா பார்ப்பாங்க. இப்போ அதுதான் நம்மளுக்கு சன்மார்க்கம் தான் நம்மளுக்கு. இப்போ நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொண்டு செய்வோம் வீட்டில் வந்து. இப்போ ஒரு 2016 தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆரம்பத்தில் சென்னையில். சரிங்க. அப்போ அப்பா அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. தொடக்கத்தில் வந்து 30 பேருக்கு பண்ணோம். 30 பேருக்கு பண்ணோம், 40 பேருக்கு பண்ணோம், 50 பேருக்கு பண்ணோம். அப்புறம் நடுவில் வந்து அருக்குஞ்சி ஊற்றணும். அப்போ அருக்குஞ்சி அப்போ தான் ஐயா சொல்லும் போது அப்போ பண்ணோம். அப்போ பண்ணும்போது அது கொஞ்சம் இது ஸ்லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்னதானத்தை வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணோம். 2016 அது அப்படியே கண்டினியூஸாக இப்போ ஐயா ஆசையில் ஐயா கருணையால் இப்போ 100 பேருக்கு வேலை கிழமையான திருவொட்டியூர் பட்டினத்தரகர்கள் கொடுப்போம். பெரிய கோயில்னு சொல்லி அங்கே திருவொட்டியூரில் இருக்கு, அங்கே கொடுப்போம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து சிபிசிஎல்னு ஒரு நம்ம மணலியில் ஒரு கம்பெனி இருக்கு, சிபிசிஎல். அதுக்கு முன்னாடி வந்து கொடுப்போம், அண்ணன் அங்கே தான் இருக்கும், அங்கே கொடுப்போம். சரிங்க. மணலியில் சுத்தோட்டத்தில்
இப்ப ஐயாவோட கருணையோட வாரம் வாரம் நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா, நீங்க அருட்கஞ்சி அன்னதானம்ல கொடுத்துட்டு இருக்கீங்க, வாங்குற மக்கள் என்னங்கய்யா சொல்றாங்க? குடில பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? குடில பத்தி இப்ப அப்பா அப்பா வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லும் போது, குடில கொடுக்கும் போது ரெண்டு மூணு பேர் இங்க வந்திருக்காங்க. சரிங்கய்யா, பண்ணுன்னு வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சொல்லிருக்கேன். அந்த குலால்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் அவங்க பின்னாடி போயிடுறாங்க. குலால் மறுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து நம்மளை திட்டுறாங்க, என்ன நம்ம குலால்ன்றான் இப்படி. அந்த ஒரு இதுல தான் வந்து நம்ம அப்போ நம்ம வந்து ஒரு பத்து பேர் நம்ம இங்கே வந்திருக்காங்க சொல்லி எல்லாமே வந்து ஐயா வந்து பார்த்துருக்காங்க. இப்போ கூட நடுவில் ஒருத்தர் வந்து ஐயாவை பார்த்துட்டு சைவமாக மாறி இருக்காரு. நம்ம வந்து தொண்டு செய்யும் போதே வந்து அன்னதானம் பண்ணும் போதே வந்து முருகா முருகன் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கோம். சில பேர் வந்து ஐயாவோட ஃபோட்டோ பார்ப்பாங்க, அப்போ நம்ம வந்து நிற்க வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நானு திருவிழியை வந்து சொல்லுவோம். அப்புறம் ஒரு வாட்டி விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம், மணலியில் விளக்கு பூஜை பண்ணோம். விளக்கு பூஜை பண்ணி ஒரு 125 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்க, அது கலந்துட்டு எல்லாமே அப்போ எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வாய்ப்பு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க சொல்கிறோம். இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், அவங்களுக்கு சொல்கிறோம். இப்போ என்ன நண்பர் கோயத்தில் இருக்காங்க, அவங்களாம் ஒரு ரெண்டு மூணு பேர் பொருள் உதவி கொடுக்குறாங்க, நம்பி கொடுக்குறாங்க. நம்மளும் அதை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம், பண்ணிட்டு சொல்கிறோம். சில பேர் வந்து உணர்ந்து இங்க வந்திருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கணும். ஆனா இந்த ஐயாவோட மண்ணை மிதிக்கிறது ரொம்ப இது வந்து பாத்துருக்காங்க. சில பேர் கொஞ்சம் அப்படி தயங்குறாங்க. சரிங்கய்யா, நீங்களும் முதல்ல அசைவத்தில் இருந்ததாக சொன்னீங்க, உங்களுக்கு வந்து விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் அப்புறம் சைவமாக மாறினேன்னு சொன்னீங்க. அசைவத்திலேருந்து சைவமாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக சொல்லுங்க. அதுதான் இப்போ நம்மளும் வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்கோம். இப்போ வந்து 2011-12 வந்து எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க, இன்னொரு அண்ணன் சாப்பிட மாட்டாங்க. சரிங்க, இப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. அப்ப நாங்க வந்து சண்டை போட்டுருக்கோம், ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா, நாங்க ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டோம்னு வீட்டுல சண்டை போட்டுருவோம். அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட அறியாமை நம்ம உள்வினை நம்மளுக்கு தெரியல. அது வந்து போக 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 நம்மளுக்கு வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பூஜையிலையும் வந்து நீங்க மானசீகமா பண்ணணும். இப்ப பூஜை பண்றோம் சரி, பூஜை பண்றது வந்து பெண்களா இருந்தாலும் ஆண்களா ஐயாவோட உபதேசம் இருக்கு. இப்போ நீங்கள் அரங்க டிவியில் போடுறீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம அகத்திய ஃபேஸ்புக்கில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஐயாவோட உபதேசம் அதை நம்ம கேட்டாவே போதும், அதை கேட்குறதுக்கு புண்ணியம் வேணும். ஐயாவோட உபதேசத்தில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கணும். அதுக்கு அதை கேட்டு ஒரு 5-10 டைம் கொடுத்து ஐயாவோட நாமஜெயத்தை சொல்லி அதை நீங்கள் பார்த்து கேட்டிங்கனாவே, செவி வழியாகவே கேட்டிங்கனாவே, உங்களுக்கு புண்ணியம் பலன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு அது வாய்ப்பு ஐயா கொடுப்பாங்க. நாங்கள் வந்து என்னோட நம்ம லேப்டாப்பு அந்த இதெல்லாம் வந்து அந்த 2014 அடிபட்டும் போது இதுதான் என்னோட வேலையா இருந்துச்சு. உபதேசத்தை கேட்கறது தான் என்னோட, அதை கேட்க கேட்கும் போது தான் நான் உணர்ந்துட்டேன். சில பேர் சொன்னாங்க, பொண்ணு வந்து நீ சைவத்தை அசைவத்தில் கட்டிட்டு நீ மாத்திக்கோ அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் அது எனக்கு வேண்டாம், அது நம்ம உடன்பாடு கிடையாது. அந்த அப்புறம் நான் அவங்கள போய் நம்ம இது பண்றோம், எனக்கு சைவம் தான் வேணும், நான் ஐயா கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கேன், ஐயா வந்து எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் ரொம்ப உருகி எல்லாம் கேட்டு ஐயா கிட்ட கேட்டு தான் எல்லாமே ஐயாவோட கருணையோட பிச்சை போயிட்டு தான் இப்ப நம்ம சொந்த வீடு வாகனம் போக்குவரத்து வேலை வாய்ப்பு. இப்ப எனக்கு இந்த காலில் அடிபட்டு இப்ப இன்னத்து கூட ஐயா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், திடீர்னு வழி வலிக்கும். நம்ம அங்க கோயத்துல ஒரு 10 மணி நேரம் வேலை, தொடர்ந்து 10 மணி நேரம் வேலை செய்யணும், ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் இருக்கும். நம்ம ஃபீல்டு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஃபீல்டு கிளைமேட்டும் ரொம்ப இது. அப்ப நம்ம ஒர்க் பண்ணும் போது திடீர்னு கால் வலிக்கும், அப்ப நான் ஆசன் நாமத்தை சொல்லிட்டு தான் நான் வேலை செய்வேன். அப்போ ஐயா வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இங்க நான் 2017 ஊருக்கு போகும்போது வந்து இங்க ஆசீர்வாதம் வாங்கினேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபீலிங் ஆயிடுச்சு, நான் ஐயா விட்டு போறமே. தொடர்ந்து 8 மாசம் வந்து பார்த்தேன், அப்புறம் பார்க்க முடியாது. அப்ப ஐயா வந்து தட்டி கொடுத்து, முதல்ல தட்டி கொடுத்து, கவலைப்படாதப்பா நீ போ, நான் அங்க வரேன், போய்த்துக்கு நான் அங்கே வரேன், நீ பயப்படாத நீ போ. அப்புறம் ஐயா தான் வந்து எனக்கு தெம்பு கொடுத்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பிலும் எனக்கு வந்து பிரச்சனை அங்கே எடுக்கிற சிலப்பட்ட நம்ம நார்த் இந்தியன் எல்லா ஊரும் இருப்பாங்க, அங்கே நம்மளோட முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கும், நம்மளோட வேலை வாய்ப்புக்கும் தடையாக இருக்கும். ஆனால் ஐயாவோட நாமஜெயத்தை சொல்லி நம்ம சைவன்றதுனால நிறைய பேர் நம்மளை வந்து பண்பா பார்ப்பாங்க, பண்பா போவாங்க. நம்ம வந்து சைவமாக மாறினதுனால தான் நம்ம வந்து ஒரு மனிதனாக மாறினேன், இல்லைனா தீய பழக்கம் கெட்ட பழக்கம், அதுக்கப்புறம் ரொம்ப புத்தி நல்ல புத்தி வராது. ஐயா சொல்ற மாதிரி அந்த புலால் உண்றதுனால மிருகத்தோட இதுதான் நமக்கு வந்துடும். அதனால நம்மளுக்கு ஐயா வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்ததுனால ஐயாவோட பேச்சு கேட்டு கேட்டு தான் நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா,
நீங்கள் வந்து உங்களோட திருமணம் பற்றி சொல்லுங்கய்யா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் வீட்டில் வந்து சராசரி திருமணம் தான் நார்மலாக ஆஸ் யூஷுவலாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்க முறைப்படி ஓங்காரக்குடியில் வந்து ஐயா முன்னாடி இங்கே ஓங்காரக்குடியில் திருமணம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. இப்போது நம்ம வந்து திருமணன்றது வந்து சன்மார்க்கம் பண்ணோம். சன்மார்க்கத்தில் வந்து ஐயாவோட கருணையோடு நடந்தது எனக்கு. இப்போ அது வந்து சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, இங்கே கொஞ்சம் வந்த பேர் வந்தாங்கலாம், எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து இங்கே நடராஜன் இருந்தாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி இவருக்கு ஐயா பூஜையில் கேட்டதுனால இந்த வாய்ப்பு கிடச்சிது, நடுவில் இங்கே பண்ணாமல் இருந்துச்சு. அப்புறம் நாம் வந்து சொல்லி பண்ணாங்க. எங்கள் சொந்தக்காரங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நல்ல நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு உனக்கு, ஐயா திருமணம் ஐயாவோட ஆசையில் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டேன். அப்போ நானும் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்களும் வேண்டுகோள் வச்சா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் பண்றது ஐயா கிட்ட தாலி வாங்கி திருமணம் பண்றது பெரிய விஷயம், அது வந்து வேண்டுகோளால தான் முடியும். நம்ம மனசுல நினைச்சாலும் கூட ஐயாவுக்கு வந்து தெரியும். ஆனா அதை வந்து நம்ம முறைப்படி ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி ஜோதி வழிபாடு, ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம எஞ்சி காலையில எஞ்சி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஐயாவோட நாமஜெயத்தை சொல்லணும். எல்லாம் பூஜை வழியாகவே நம்ம கேட்டுகிட்டே வந்தவே எல்லாமே நடக்கும். இப்போ என்னோட வாழ்க்கையில் வந்து இப்போ நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டம், வெளிநாட்டில் இப்போ தொடர்ந்து 2 வருஷம் அங்கே இருந்தேன். லாக்டவுன் பீரியடு, சைவ சாப்பாடு சரியில்லை, அதுவும் வந்து ரொம்ப பிரச்சனை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் ஐயாவை வந்து ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ அங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஐயா வந்து வானா வரணும் போனால் போகணும். இப்போ நம்ம ஐயாவோட வந்து ஐயா வந்து பார்க்குறோம் போகிறோம் அப்படி இருக்கிறோம். ஆனால் ஐயா சொல்கிறது வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் தான். வீட்டில் சின்ன சின்ன இது இருக்கும், ஒரு சின்ன சின்ன இது வரும். ஆனால் நீங்கள் அப்படியே கடைப்பிடிச்சே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். சரிங்க. நார்மலாக பூஜை செய்யாமல் மானசீகமாக பூஜை செஞ்சு நம்ம வேண்டுகோள் வச்சா கண்டிப்பாக நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அருட்கட்சியாகட்டும் அன்னதானமாகட்டும் மென்மேலும் உயரணும்னு ஓங்காரக்குடி லாசான் மூலமா நாங்களும் வேண்டிக்கிறோங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா.